அம்மாளுக்கு நானும் தாய் கட்டி வச்சேன்.
Thank you.
அந்தர பாதாள பூமி முந்தந்தமே அந்த ஆண்டி பயிலாகப்பட்டு அந்த ஆண்டி பயிலை தூண்டி மீன் போல் பதம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அன்னவன் இனபாகத்தில் நமது பெருமை அநேகம் உண்டு. என்ன தெரிவிக்கின்றது? ஏதோ மனதனமாக யோசித்து என் தந்தையானவருக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டோம். ஏற்கனவே பர்ணவதிவளை திருமணம் செய்து 49 பெண்ணை பெற்று மனம் சலித்து கழிந்திருக்கும் நேரத்தில் என் தந்தையானவர் அந்த உமா பார்வதியை மகளாக பெறும்படி கட்டளையிட்டார். அதனால் இதுக்கு முன்பதாக முன்பதாக பிறந்த 49 விவாதம் செய்து முடித்து விட்டேன். அது யாருக்கென்றால் சந்திரனுக்கு 27, குலத்திரிசைக்கு 9, காசிபரிக்கு 13 கொடுத்து விவாதம் முடித்து விட்டேன். ஆமா, அந்த ஈஸ்வரியை தவத்தினால் பெற்றோமானால் அந்த ஈசன் நமக்கு மருகன, அந்த ஈசனை பாதம் பண்ண கண்ட யாவரும் நமக்கு அடிமையாகிடுவார்கள். வைபவமும் கைகொள்ளலாம். இதுவே தக்க யோசனை. என் தந்தை சொல்பாடி அந்த உமா மகேஸ்வரியை தவத்தோடு பெற்று அந்த சாரியாக விளங்கக்கூடிய பர்ணவாதிவளை அதிசீக்கிரம் அழைத்து வந்த அழைத்து அப்படியே Yeah.
உனக்காக அவங்களாதான் இருப்பாங்க. இந்த காட்டுல யாரும் கிடையாது கிடையாது அப்படி சொல்லிட்டேன்னா வேக வேகமா ஓடிடுறாங்க.
ஆமா ஓய் ஓய் கேட்டேன் என்ன பண்ண மயப்புற ஐயா நாங்க கிடையாது கிடையாது அப்படின்னு உடற மாதிரி தெரியல கிடையாது நாங்க போகல அங்க கேளல அப்படின்னு சொல்றேன் என்ன புடிச்சு பேசுறேன் பேசுறேன் இப்படி பேசுற மாதிரி அவன் நம்ப மாட்டான் வராது கிடையாது சரி இவன் என்ன போனாலும் விடமாட்ட நாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் ஒத்துக்கினேன் ஐயா நாங்க தான் ஏதோ தெரியாத பண்ணிட்டோம் எதை மன்னிச்சு விட்டுருங்க தண்ணியில அதை போயிட்டு அந்த மாதிரி ஆகிப்போச்சு என்னன்றான் ஏய் அது எப்படி அப்படின்னா எப்பா சரி உங்ககிட்ட பேசினா வாக்குவாதம் வரும் நான் என்ன சொன்ன உனக்கு இந்த காட்டுல அந்த செய்யும் தொழில தெய்வம் அது தெய்வம் இல்ல எனக்கும் இங்கே காட்டுல எனக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது அவங்களுக்கு தெய்வம் இது ஆமா உனக்கு என்ன அந்தாக்கா அந்த காட்டுல உனக்கு என்ன தெய்வம் இது அதுதான் சொல்றேன் சொல்லி நான் என்ன சொன்ன நீங்களும் போயிட்டு அப்படி சொன்ன என் பொண்டாட்டி ஒத்துதான் போனா இவனுங்க என்ன பண்றாங்க கோவத்துக்கு ரெண்டு பேரும் போறாங்க ரெண்டு பேரும் போனாங்க பேனாங்க வந்துட்டாங்க வந்து தயாரா நிக்கிறான் தூக்கம் வருதுப்பேன் தயாரா நிக்கிறான் நின்னுக்கிடு இவன் போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன அப்படியே ஒரு திட்ட அரிசி கண்டுபிடிச்சிட்டேன் என்னது கரும்பூனகா சரியா அதான் என் தெய்வம் உன் தெய்வம் ஆமா கண்டுபிடிச்சி நின்னுங்க வந்தானுங்க கையில அருவா வச்சிருந்தானுங்க என்ன வாங்க ரெண்டு பேரும் போனீங்களா காட்டு அப்படின்னா பதிலுக்கு பதில் எதுவுமே பேசக்கூடாது பேசல இந்த ஆள் ஒரு புரியாது அப்படின்னா என்ன புடிச்சானுங்க அறிஞானுங்க முன்னே மின்னு தேய்ச்சானுங்க என்ன தேய்ச்சிக்கின ஆடுறானுங்க பாரு அடைக்கு 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 உங்க சாமி பொல்லாத சாமி ஆட்டுங்குது அடைக்கு அப்படியே அப்படியே எரிசலா கொடுக்குதுன்றான் ஏய் சாமி சும்மா அடக்க முடியாது இதை அடக்கணும்னா முப்பூசை கொடுக்கணும் முப்பூசை நான் சொல்றேன் அவன் என்னன்றான் எப்பா இந்த நடு காட்டுல நான் எங்கடா போவன் முப்பூசை கொடுக்க அப்படின்றான் எப்பா ஆடு பண்ணி கோழி குடுன்னு கேட்டேன் அவன் முடியாதுன்ட்டான் நீ ஆடு பண்ணி குடுக்க போனா ஒரு கோழியாச்சும் முடிச்சு குடு அப்படின்னு சரி இங்க இருன்னு சொல்லிட்டு இந்த எச்சிலோட ஓடணும் ஒரு கோழிய புடிச்சுன்னு வந்தான் என்ன காவு குடுக்கறதுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் கோயை பிடிச்சி வரும்போது ஒரு புடி வக்கீல் எடுத்துட்டே வந்து அவன் சொல்றான் அவன் எடுத்துட்டே வந்துட்டான் வக்கீல போட்டுட்டான் காவு குடுக்கணுமே இவன் வேற ஆடுறான் அவன் பொண்டாட்டி ஆடுறான் ஐயோ எரிதே எரிதே நகத்தை வெட்டின மாதிரி அப்படியே லைட்டா அங்க விட்டுட்டு அந்த கோயத்துக்கு பையில போடுங்க எதுல அந்த மாதிரி பில்லு அதை வத்தி வச்சு கீச்சு வச்சேன் எரிஞ்சினே இருக்குது ஏய் ரெண்டு பேரும் வாங்க அதுல மூத்திர விட்டு அமைங்க அப்படின்னு என்ன அதை அமைச்சு விட்டு அப்படியே எட்டு ஒத்திக்குங்க
எங்கெங்க தேய்ச்சிக்கோ, தேய்ச்சிக்கோ, அப்புறம் போடுங்க. ஆமா, அங்கங்க அதை எடுத்து ஒத்திக்கிங்க, அது தானா தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு அது தேய்ச்சிக்கா சொல்றான். இப்பதான் உன் சாமி தனியுது, இப்பதான் கோபம் குறையுது, கொல்லாத சாமி என்கிட்ட வச்சுக்க வேடானா, வச்சுக்க மாட்டேங்கன்னு போயிட்டான். அப்படியே நான் கிளம்பணும் மஞ்சா தண்ணி மஜா பண்ற பாரு, அங்க கோடுற உஷ்ணத்தை பாதியாராட்டும். இப்படி ஆச்சரியா தம்பியா மச்சிச்சு மஞ்சா தண்ணி கேட்டா.
Thank you.
யாரோ கொண்டாடி சொன்னாங்க.